ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதான் ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே பிளாக் ப்ளஸ் வந்து ஒரு சில ஷாப்பிங் பண்ண போகிறோம், அதையும் காட்ட போகிறேன். ப்ளஸ் அக்ஷய திரிதிக்கு ப்ரீ புக்கிங் பண்ணியாச்சு. ஸோ அதை எந்த கடையில் வாங்கணுன்றதையும் பார்க்க போகிறோம். இந்த பார்த்துட்ருக்காங்களா, அந்த மீன் தான் வாங்கணும். அந்த மீன் பேர் வந்து புள்ளிக்கனவா, அதை தொட்டு பார்த்துட்ருக்காங்களா. அந்த மீன் 2 கிலோ வந்து 450 ரூபா சொன்னாங்க. டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சில ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் ஆஃபர்லாம் நல்லா போட்டிருந்தாங்க, ரேட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் காட்டுவோன்னு சொல்லிட்டு உள்ளே கூட நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எம்ஆர்பி ரேட்டை விட ரேட் கம்மியாக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை விட இதில் வந்து ₹1-2 கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த விஷயம், நான் அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சூப்பர் மார்க்கெட் ரேட்டை விட இதில் வந்து ரேட்டு ₹1-2 கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை நான் பில்லை காமிச்சு நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். எல்லா பொருளுமே எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாக போட்டிருந்தாங்க. அதில் ஸ்டிக்கர் ஊட்டி அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ வந்து எங்கள் ரேட் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டை விட ஒரு 2-3 ரூபீஸ் கம்மியாக இருக்குது. கம்பேர்ட் டு அதர் சூப்பர் மார்க்கெட்டை விட ஒரு 1-2 கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதர் சூப்பர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எம்ஆர்பி விட கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை விட இதில் வந்து ஒரு 1-2 கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் நோட் பண்ணேன் அந்த விஷயத்தை. பட் கிராசரியை தவிர மற்ற பொருட்கள் ஒன்றும் பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கூட ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட எனக்கு அவ்வளோவாக சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு விவசாயிங்க கையிலேருந்து வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற பொருட்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரேட்டு அப்படியே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. இந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுப்போம், எம்ஆர்பி ரேட் வந்து இவ்வளவு, இவ்வளோ ரேட்டில் கொடுப்போம். அதாவது ஒரு 5% எம்ஆர்பி ரேட்டோட 5% வந்து கம்மியாக நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது நிறைய ப்ராடக்ட் கூட போட்டிருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட் போட்டிருந்தாலும் அத்தியாவசியமான தேவைக்குரிய ப்ராடக்ட் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடலை, வேறு ஒரு சில பொருட்கள் தான் போட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஷேவிங் க்ரீமு, ஹேண்ட் வாஷ், லோஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்டட் சோப்பு, ஒரு சில பிராண்டட்குரிய பொருட்களுக்கெலாம் வந்து போட்டிருந்தாங்க ஆஃபரு, பை ஒன் கெட் ஒன், பை டூ கெட் டூ அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் அந்த பிராண்டெலாம் வந்து நம்ம வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான பிராண்டுக்கு மட்டும் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. யூஸ்ஃபுல்லான ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்கெட் பேக்கெட்டுக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, 4 பிஸ்கெட் பேக்கெட் வாங்கினா 1 பேக்கெட் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி டெய்லி டீ காஃபிலாம் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது நான் ரேட் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டேன், 32 ரூபீஸ். ஹமாம் சோப் வந்து 32 ரூபீஸு. மற்ற எல்லா எந்த கடையிலுமே 33க்கு கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் யாராவது 33க்கு கம்மியாக ஹமாம் சோப் வாங்கினீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 32 தான் இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட்டு நான் பார்த்த அளவுக்கு. இதில் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட் நாங்கள் போன கடையில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து இல்லை நாங்கள் கேட்டது. ஸோ அதை மட்டும் ஒரு மைனஸாக நினைக்கிறேன். வேறு மற்ற ஊரில் இருக்க கடைகளில் மேபி இருக்கலாம். நான் போன கடையில் மதுரையில் இருந்த கடையில் வந்து இல்லை. நான் போன மதுரையிலையும் நிறைய கடைங்க இருக்குது. ஸோ நான் போன கடையில் வந்து நிறைய ப்ராடக்ட் இல்லை. இது பார்த்திங்கன்னா, ஃபிஷ்ஷு பரட்டி வச்சுட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே. ஃபிஷ்ஷு எப்படி பரட்டி வைப்பேன்னா, லெமன் புழிஞ்சிட்டு அதில் சிக்கன் 65 பொடி போட்டுட்டு அப்படியே பரட்டி வச்சுருக்கேன். லெமன் வந்து நல்லா பெரிய லெமன், அதனால ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சிக்கிட்டேன். இது வந்து 2 கிலோ மீன். 2 கிலோ மீனில் வந்து ஒரு கிலோ 1.5 கிலோ 1.5 கிலோ கிட்ட தான் பொறிக்கிற பீஸ் இருந்துச்சு. ஒரு 3 மீன் எடுத்தோம். ஸோ அதனால் மண்டை நிறைய பீஸ் தனியாக போயிடுச்சு. ஸோ அதனால் பொறிக்கிற பீஸ் ஒரு 1.5 கிலோ கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய லெமனில் 1/2 லெமன் புழிஞ்சிக்கிட்டேன். சிக்கன் பொடி வந்து ஒரு 2 பேக்கெட் போட்டுக்கிட்டேன். இது வந்து தலை பீஸ் உங்களுக்கு காமிச்சேன். இது தலை பீஸே நிறைய இருந்தனால, பொறிக்கிற பீஸ் கம்மியாக இருந்தனால நான் 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சிக்கிட்டேன். இல்லைனா ஒரு 1 லெமன் கிட்ட கூட புளியெல்லாம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிஸ்டர்ஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தான் சண்டே, ஆனால் நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது அவங்களால, கண்டிப்பாக சண்டே சண்டே கறி வாங்கணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த பையன் ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்கு இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிள்ளை அது பச்சையாக அந்த மீனை சாப்பிட போகுது. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வச்சுட்டு நாங்கள் நான்வெஜ் எப்படி சண்டே சண்டே எடுக்காமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சண்டே ஆச்சுன்னா நான்வெஜ் இல்லைன்னா சண்டை வந்துடும், பஞ்சாயத்து ஆயிரும் எங்கள் வீட்டில். ஸோ சண்டே நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டோம். மேபி மாற்றி மாற்றி வேணால் வாங்கிக்குவோம். ஒரு சண்டேக்கு ஃபிஷ்ஷு, ஒரு சண்டேக்கு சிக்கனு, ஒரு சண்டேக்கு மட்டன் தலைக்கறி குடல், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம். பட் ஆனால் கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷ்வாக்காக இந்த இது வாங்கியிருந்தேன். வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சான் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஏற்கனவே வெயிட் ரொம்ப கம்மி, பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டை கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சான். ஸோ அதனால் அவனுக்காக இது வாங்கியிருந்தேன். 256 ரூபா. பாதாம் மண்டில் தேனில் ஊற போட்டு, பாதாமும் கிஸ்மிஸும் தேனில் ஊற போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. அது போக வெயிட் கெயினுக்கும் ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் வந்து 125 ரூபான்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் ரேட் காமிக்கிறேன் பாருங்கள், 125 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. பசி தூண்டுறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 120 ரூபா. ஸோ பசியை தூண்டுறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ பசியை தூண்டுறதுக்கு போக வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து நல்லது, நல்ல செரிமானாகும். செரிமானம் ஆச்சுன்னா திரும்ப பசிக்கும் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அது வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா என் கணவர் எனக்காக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாரு. ஸோ அதனால் அதை காமிச்சிக்கிட்டேன் உங்களுக்கு. அவருக்கு வந்து வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஒரு சில வேலைகள் பார்க்க பிடிக்கும். ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் நைஸாக அவர்கிட்ட கொடுத்துருவேன். இவர் எப்போ பார்த்தாலும் வ்ளாக் எடுத்தால் பேசவே மாட்டேன்றாரு. இன்றைக்கி எப்படியாவது நம்ம பேச வச்சிருந்தோம் அப்படின்ற ஒரு பிளானில் வாயக்கிண்டி ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். பாருங்கள் என்ன சொல்ல என்ன சொல்கிறாருன்னு. சபரா, எங்கள் யூடியூப் சேனலை பற்றி நீ என்ன நினைக்கிற? ம், என்ன பெருமையாக இருக்குது, என்ன பெருமையாக இருக்குது. நீ நிறைய தொழில் பார்த்த, நிறைய வந்து பார்த்த பிஸ்னஸ்ஸு ஆகலை. நல்ல வழியாக பார்த்து நல்ல வழியாக கொண்டு போயிருக்கேன். சரி, அப்போ இந்த கையை காலம் நினச்சி தொட்டு கும்பிடு. செத்து போயிட்டு தான் அடிச்சுக்கிறேன். நீ ஒரு முயற்சி எடுக்கிற வைக்கிறா, நல்ல வழியாக வர்றா. சரி, நீ ஜெயிச்சா சந்தோஷம். வெரி குட், வெரி குட். இந்த கையில் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? நான் வந்துட்டு தான் இருக்கேன். பல தப்பு 1000 வயசு போயிட்டு தான் இருக்காங்க. அசுரன் படம் பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கோம். விஷ்வாங்கப்பா ஃபிஷ் பொரிச்சுட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இது என்ன நடக்குது மக்களே? இது என்ன நடந்துகிட்டு இருக்கு மக்களே? எப்பா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படியே உட்கார சொல்லுது? எந்திரிச்சு அப்படியே வந்து உட்கார வேண்டியதுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகை கடைக்கு தான் கிளம்பிட்டோம். 3rd வருது அக்ஷய திரிதை. ஸோ 3rd அக்ஷய திரிதை வரனால இன்றைக்கி போய் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி கூட்டமாக இருக்கும். எல்லா கடைகளுமே கூட்டமாக இருக்கும், நுழையவே முடியாது. ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் முன்னாடியே போய் ப்ரீ புக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ லைட்டாக மழை தூரல் இருந்துச்சு, அதனால் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு சேஃப்டிக்கு. எந்த கடைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு நிஜமாகவே எனக்கு பிளான் இல்லை. ஸோ 2 கடையில் 3 கடையில் விசாரித்து பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒரு கடையில் வாங்குவோம். ஆக்சுவலி நான் வாங்க போகிறது 2 கிராம் தான். இருந்தாலும் ஏதோ ஒரு கடையில் விசாரித்து பார்த்துட்டு, 2 கடையில் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் வாங்கலாம் அப்படின்றதா என்னோடய பிளான். கடையெல்லாம் க்ளோஸ்டாக இருக்குமான்னு வேறு ஒரு டவுட். ஏன்னா அழகர் ஆற்றுல இறங்கினதுக்கு மறுநாள் தான் நாங்கள் போயிருந்தோம் நகைக்கடைக்கு. ஸோ நல்லா க்ளோஸ்டாக இருக்குமான்னு வேறு ஒரு டவுட்டு. பட் ஆனால் க்ளோஸ்டாக இல்லை, எல்லா கடையும் திறந்து தான் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் போயிருந்தேன் ஒரு கடைக்கு. ஸோ நான் எந்த கடைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்த விஷயத்த நான் அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து பிரணவ் ஜுவல்ஸ் தான் போயிருந்தோம். இதையும் பார்த்துட்டு ஒரு சில அறிவு ஜீவிகள், நீங்கள் வந்து இல்லை பிரணவ் ஜுவல்ஸ் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறீங்க, இல்லைன்னா பிரணவ் ஜுவல்ஸில் நீங்கள் வாங்கின நகையை வந்து ஓசியாக தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு காசே வாங்கலை, இந்த நகை ஃபுல்லாக ஓசியாக கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்கள பற்றி நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதை பற்றி நான் பெருசாக கேர் பண்ணிக்கிற போகிறதுல, நான் பார்த்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவேன். ஏன்னா நான் உண்மையை பேசுவேன், ஹானஸ்ட்டாக நான் பார்த்த விஷயத்த நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்பி ஒரு சில பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் பார்த்த விஷயத்த தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி நான் வந்து 2 கிராம்குள்ளே வாங்குவோம், 10,000 ரூபா என்னோடய பட்ஜெட் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தேன். ஸோ 10,000 ரூபாக்குள்ளே ஏதாவது வாங்கணும். என்கிட்ட வந்து தோடு ரிங்கு ரெண்டும் வந்து எனக்கு இப்போ தேவை. ஸோ அதனால் தோடு இல்லைன்னா ரிங்கு ரெண்டில் ஏதாவது ஒன்று 10,000 ரூபாக்குள்ளே வர மாதிரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஸோ அதனால் தோடு ரிங் ரெண்டுமே பார்த்தேன். 2 கிராமுக்குள்ளே இருக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்த்துருந்தேன். அன்றைக்கி ரேட்டு கோல்டு ரேட் வந்து 5,100 ரூபா போட்டிருந்தாங்க. கரெக்டாக ரேட் எனக்கு ஆகல, 5,100 நான் வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. நான் அதுக்கு முன்னாடி 2 கடையில் விசாரிக்க போயிருந்த இடத்துல 4,900
சில்லற தான் சொன்னாங்க. பட் ஆனால் நான் அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கிராம் ரிங்கு செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிங்க் ரேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க 2 கிராம் 105 மில்லி இருந்துச்சு அங்கே வாங்கின ரிங்கு. ஸோ அதுக்கு வந்து 14,500 ரூபா போட்டு கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் அதே சேம் 2 கிராமுக்குரிய ரிங்குக்கு வந்து நான் ரேட்டு கேட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல அந்த கடைக்கும் இந்த கடைக்கும். ஸோ அதனால் நான் ரேட்டு கேட்டுக்கிட்டேன். ரேட்டு கேட்டப்ப இவங்க வந்து 10,800 ரூபா போட்டு கொடுத்தாங்க. என்கிட்ட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள் போகிற இடத்துலலாம் பார்த்துட்டு எனக்கு வீடியோ எடுத்து போடுங்கக்கா, யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு எது தெரியுதோ நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட ரேட்டு கம்மியாக, இதே 2 கிராமுக்கு இதை விட ரேட்டு கம்மியாக நீங்கள் அக்ஷயத்திற்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10,800 ரூபா 2 கிராம் 70 மில்லிகிராம் நான் வாங்கியிருந்தேன் நாக. ஸோ அது வந்து 10,800 ரூபாய்க்கு நீங்கள் கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம், நீங்கள் இது வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து கூட வாங்கியிருக்கீங்க, உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரேட்டு கூட இருக்க கடையை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட் இந்த வீடியோ நீங்கள் போட வேணாம். நான் வந்து May 3rd தான் நகை வாங்கணும். ஸோ அதுக்காக ப்ரீ புக்கிங்காக தான் பண்ணி போயிருந்தேன். நான் பில்லை காமிச்சிட்டு அதை பற்றின டீட்டெயிலாம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து சுயமாக சம்பாரித்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் தான் இந்த 2 கிராமுக்கு நான் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பிரான்ஸ் எந்த காசும் கொடுக்கல, எந்த ஆஃபரும் எனக்கு கொடுக்கல. நான் யூடியூபர்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து நம்மளுக்கு நகையெல்லாம் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆகலை. ஸோ அதனால் அந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த வீடியோவில் தவிர்த்துக்கோ. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து பார்த்தேன். 1 கிராமுக்குள்ளே 2 கிராமுக்குள்ளே எடுக்கிற மாதிரி, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என் குழந்தைக்கு வந்து 1 கிராம் எடுக்கணும், 2 கிராம் எடுக்கணும், எனக்கு வந்து 1 கிராம் 2 கிராம் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் நிறைய வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக நாளைக்கு போடுறேன். ஏன்னா நிறைய போட்டால் நீங்கள் லென்த்தாக இருக்கும், பார்க்க முடியாது, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நான் தனியாக அதுக்காகவே டெடிக்கேட்டடாக தனியாக ஒரு வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். நாளைக்கு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷனில் கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன், எனக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு கடை, இந்த அண்ணா கடை வந்து அப்படியே பிரணவ் ஜுவல்ஸ்க்கு எதிர்த்து அப்படி இருந்துச்சு. இங்கே வந்து முள் முருங்கை வடை வாங்கி சாப்பிட்டோம். வடை வந்து செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு. லைட்டாக மழை தூரலான கிளைமேட்டாக வேறு இருந்ததுக்கும் அதுக்கும் அந்த கிறிஸ்பியாக சூடாக இந்த முள் முருங்கை வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக தேவாமிர்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யாராவது பிரணவ் ஜுவல்ஸ் போனீங்கன்னா, பிரணவ் ஜுவல்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த ஆப்போசிட் இருக்க கடையில் முள்ளு முருங்கை வடை வாங்கி சாப்பிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வாங்கணும்னு சொல்லி விஷ்வா கேட்டான், ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா யாராவது ஒரு பையன் ஏதாவது ஒன்று வாங்கினா அப்படியே ட்ரெண்டிங்காக ஓடும் அந்த ஏரியாவே. ஸோ அது மாதிரி எங்கள் ஏரியாவில் இப்போ ட்ரெண்டிங்காக ஃபைட்டர் ஃபிஷ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபைட்டர் ஃபிஷ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை. பட் ஆனால் நான் பார்த்த ஒரு சில அழகான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இந்த வீடியோ நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஃபைட்டர். இந்த ஃபைட்டர் வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ நான் இதோட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் 2 ஃபைட்டர் இருக்குது, விஷயம் வாங்கியிருக்கான். ஸோ அதை வந்து 50 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் 50 ருபீஸ் ஃபைட்டர் தான் எதிர்பார்த்தோம். 50 ருபீஸ் ஃபைட்டர் இல்லை, 200 ருபீஸ் தான் ஃபைட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு 200 ருபீஸ் கொடுத்துலாம் உனக்கு வந்து வாங்க முடியாது படா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை நம்ம பில் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது வந்து நான் அட்வான்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம கையில் நகை வாங்கணும், அதனால் ஜஸ்ட் இப்போ அட்வான்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம முழு அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம கையில் நகையை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ் பண்ணுறதுல 2 விதம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம நகை செலக்ட் பண்ண போகிறோம் இல்லையா முன்னாடியே ப்ரீ புக்கிங்க்கு, ஸோ அன்னைக்குரிய ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. இன்னொன்று வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு ரேட் எவ்வளோ போகுதோ அந்த ரேட்டுக்கு வாங்குறது, அன்னைக்கு போயிட்டு அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம். பட் ஆனால் நகையை மட்டும் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 விதமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரேட்டு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு ரேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 8,000 ரூபா அட்வான்ஸ் பண்ணணும். அந்த நகையை வந்து நான் வந்து 11,000 கிட்ட நான் வாங்கின நகை. ஸோ அதனால் 8,000 ரூபா அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன நகை வாங்கினேன் என்னன்றதுலாம் நான் வந்து அன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா புக் பண்ணி தான் வச்சிருக்கேன், நகை வந்து கையில் நான் வாங்கலை. ஸோ நான் அக்ஷய திருதி பிளாக் வந்து நான் போடுவேன். ஸோ என்ன நகை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில், நான் எவ்வளோ கிராம் இருந்துச்சு, சீக்கிரம் சேதம் எவ்வளோ போட்டாங்க அப்படின்றதுலாம் வந்து நான் அக்ஷய திருதி பிளாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் 8,000 ரூபா அட்வான்ஸ் மட்டும் போட்டிருக்கோம், பாக்கி அமௌண்ட் கொடுத்து நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு போய் நம்ம நகையை கையில் வாங்கிக்கணும். ஸோ இவ்வளோ தொண்டை தண்ணி வத்த நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் இன்னும் லைக் பண்ணலைன்னா கண்டிப்பாக கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.